இடைப்படும் ஆண்டவரே. இரண்டு நாட்களாக ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தின் சத்தியத்தின் மூலமாக, திருவசனத்தின் பட்டயத்தின் மூலமாக ஆண்டவரே என்னோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் இதிலெல்லாம் நான் சோர்ந்து போயிருந்தேனோ, அங்கெல்லாம் நீர் ஆனந்த தைலமாகி உம்முடைய திருவார்த்தையை தந்தீர் ஆண்டவரே. இப்போதும் கூட ஆண்டவரே இன்னுமாய் உம்முடைய பாதத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்னை நீர் நிரப்பும் ஆண்டவரே கொடுத்து நாம ஜெபிக்கலாம் ஆண்டவரே. என்னோடு கூட இடைப்படும் ஆண்டவரே, என்னை இன்னும் ஆய் உருமாற்றும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே இந்த காலை வேளையில வேதவசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த காலை வேளையில நிர்மூலமாகாமல் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பிழைத்திருக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உருவாக்கப்படும்படியாக ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கரங்களை தட்டி போடுவோமா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் அமேனை நடத்து சத்தத்தை உயர்த்தி. உங்க கிருபைதான் அமே என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபை ஆண்டவரே மாறா கிருபை இப்படி கிருபை அல்ல கிருபையே ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் உடைந்து போயிருந்தேன் ஆண்டவரே, நான் நொறுங்கி போயிருந்தேன், நான் கண்ணீரிலே அமிழ்ந்திருந்தேன் ஆண்டவரே. நான் உடைந்து போன நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் சொல்லுமா சொல்லுங்களேன், நான் உடைந்து போன நேரத்தில் எல்லாம் உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே எங்களை தாங்கினது ஆண்டவரே. ஆண்டவரே நான் கண்ணீரின் பாதையில் போன போது ஆண்டவரே, ஆண்டவரே நான் அழிந்து போயிருவேன் என்று சொல்லி நான் நினைத்திருந்த போது உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே என்னை தாங்கியது ஆண்டவரே. சொல்லுங்களே சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை நல்லது ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைந்து போன நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே. ஆமே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவர் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளே கொடுக்கிற ஆண்டவரே,
இன்னுமா உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவர். எல்லாரும் ப்ரே பண்ணலாமா? வாயிலை திறந்த ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? வாயிலை திறந்து ஹாலேலூயா, ஹாலேலூயா, வாயிலை திறந்து உற்சாகமாக ஹாலேலூயா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா, 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 தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட, உற்சாகமாக ஹாலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட, தேங்க் யூ லார்ட. இன்னும் தேவை கிருபை தாருமே, எல்லாருமா சேர்ந்து வாயிலை திறந்து, இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே. Thank you, Lord. Thank you, Lord. உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. சத்தம் வரலையே பிரதர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு நம்முடைய பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வெக்கையினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஹீட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நல்ல ஒரு பலத்த மழையை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நைட் நல்லா தூங்கியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இல்லை கொசுவும் இருந்திருக்காது, இல்லை கொசுவும் கிடையாது, வெக்கையும் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை நல்லது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் ஒரு சில வசனங்களை மாத்திரம் தேவனுடைய சன்னிதானத்தில் தியானித்து பிற்பாடு நாம் குழு குழுவாக மாவட்டங்களாக பிரிந்து நம்முடைய நாம் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் 3 நாட்களாக தியானித்து வருகிற ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அடிப்படையிலே ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யலாம், கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு, தீர்மானிக்கிறதுக்காக, திட்டமிடுகிறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குழு குழுவாக புரிய போகிறோம். நான் வந்து ஒரு சில நிமிடங்களை மட்டுமே நான் எடுக்கப் போகிறேன். அதற்கு முன்பாக நம்முடைய முகாமின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரன் பால்ராஜ் வந்து நம்மை அந்த குழு கூடுகையிலே, மாவட்ட குழு கூடுகையிலே நம்மை வழி நடத்துவார்கள். தேவன் தமக்காக எரிகிற திரிகளை தேடி அலைகிறார், எண்ணெயும் நெருப்பும் இலவசம். தேவன் தமக்காக எரிகிற திரிகளை அவர் தேடி அலைகிறார், எண்ணெயும் நெருப்பும் இலவசம். ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு தேவனுடைய மனிதனுடைய வார்த்தை இது. தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? தேவன் இந்த இடத்திலும் கூட தேடிக்கொண்டிருக்கிறார். 2 நாளாகமும் 16:9 உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமாக கூட தெரியும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்கப்படும்படிக்கு தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமினுடைய இந்த அரங்கத்திலும் கூட தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு அலேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் எதற்காக தேடி வந்திருக்கிறார்? உங்களுடைய தங்கத்தை கேட்க வந்திருக்கிறாரா, அல்லது உங்களுடைய நிலங்களை கேட்க வந்திருக்கிறாரா? இல்லை, வானமும் பூமியும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது. அவர் தமக்காக எரியக்கூடிய, தமக்காக பிரகாசிக்கக்கூடிய விளக்குகளை, திரிகளை அவர் தேடி அலைகிறார், தேடி அலைகிறார். எப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நீர் தேடுகிறீர் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஆண்டவர் ஒரு திருவசனத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலே அந்த திருவசனம் இருக்கின்றது. மார்க்கு 2:3. இங்கு ஒரு சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான். திமிர்வாதம் என்று சொன்னால்
முடக்குவாதம், படுத்தே இருப்பான், அசைய முடியாது, அவனால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது, பேரலைஸ்டா படுத்திருப்பான் பெட்ல, அந்த கட்டில படுத்திருப்பான். அவனுக்கு யாராவது சாப்பாடு ஊட்டணும், குளிப்பாட்டி விடணும், பாத்ரூம் கொண்டு போகணும், எல்லாமே பெட்டு தான். அவனுடைய நண்பர்கள் நான்கு பேர் இருந்தார்கள். அவர்கள் இவனை கண்டு கண்ணீர் வடித்தார்கள். ஆண்டவரே, இவனால் என்னவும் செய்ய முடியவில்லையே, இவனால் எழும்ப முடியவில்லையே, இவனால் நடக்க முடியவில்லையே, இவனால் சாப்பிட முடியவில்லையே, இவனால் தன்னுடைய கடமைகளை செய்து கொள்ள முடியவில்லையே என்று கண்ணீர் வடித்தார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஆண்டவராய் இயேசு வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி கிடைத்தது. கூட்டத்தை பார்த்தால் ஏகோபித்த கூட்டம், ஒரு வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று கண்டுபிடித்தார்கள். ஆனால் கிட்ட கொண்டு போக முடியாது, யாருமே உள்ளேயே போக முடியாது. இந்த நான்கு பேரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த நான்கு மனிதர்களும் கட்டிலின் நான்கு கால்களை ஆளுக்கு ஒருவராக பிடித்து கொண்டு அந்த வீட்டின் மேல் ஏறினார்கள். ஒரு வீட்டின் மேல் ஏறி பாருங்களேன், நீங்கள் உங்கள் வீட்டு கூரையில் ஏறி பார்த்திருக்கிறீர்களா? ஓடு போட்ட வீட்டில் ஏறுவது இன்னும் கடினம். மொட்டை மாடி என்பது ஃப்ளாட்டாக இருக்கும், ஈஸியாக ஏறிடலாம். ஓட்டில் ஏறி பார்த்துருந்தேன்னு தெரியும், சறுக்கும் கீழே அப்படியே. இவர்கள் மேலே ஏறி அந்த ஓடுகளை பிரித்தார் என்று அந்த சுவிசேஷகன் சொல்லுகிறான். அப்ப ஏறி, கட்டிலோட ஏறி, எந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த வீட்டினுடைய அந்த மூலையில் இருக்காரா, இந்த மூலையில் இருக்காரா தெரியாது. எதையும் விட்டுறக்கூடாது, ஓட மேலேருந்து விட்டுட்டா போச்சு, அந்த ஓடு தலையில விழுந்தா கீழே பெரிய சண்டை வந்துடும். ஓட்டை பிரிச்சு அந்த கட்டளை இறக்கணும் கீழே. இப்போ என்ன வேண்டியிருக்கு அவங்களுக்கு? ஒரு முனை வேண்டியிருக்கு. ஒரு அலையில சொல்லுங்க பாவம், அலையிலூயா. எதுக்கு பிரதர் கட்டில இறக்குறதுல ஒரு முனை வேண்டியிருக்கு? கட்டில ஒருத்தர் வந்து கொஞ்சம் வேகமா விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரம் நினைக்கிறீங்க? அந்த கட்டில இருக்கிற உருண்டு கீழே விழுந்துருவாரு. அந்த நாலு பேரும் சமமாக ஒரே போல ஒன்றா போல அந்த கட்டளை கீழே இறக்குறாங்க. அந்த ஒன் அக்கார்டு, ஒன் மைண்ட், ஒரு மனமா அந்த அப்படியே கீழே இறக்குறாங்க. ஆண்டவர் முன்னாடி ஆண்டவர் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சுவிசேஷன் விதமாய் குறிப்பிடுகிறான், அவருடைய அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை கண்டு அல்ல. வாசிப்போம் அந்த இடத்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் வாசிக்கின்றேன். ஐந்தாம் வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார். இந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை பார்த்தார். இவர்கள் எவ்விதமா என்னை விசுவாசித்து இருக்கிறார்கள், இந்த கூரையிலிருந்து இறக்கி என்னிடத்தில் வந்தால் நான் அவருடைய நண்பனை சுகமாக்குவேன் என்று இவர்கள் நம்புகிறார்கள். ஆகவேதான் இந்த கட்டிலோடு இவனை இறக்குகிறார்கள் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை கண்டு அவனை சுகமாக்கினார் என்று எழுதுகிறார். இன்று தேவன் யாரை தேடுகிறார் தெரியுமா? இப்படிப்பட்ட நான்கு நண்பர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்தை கரங்களிலே பிடித்து, ஒரு மனமாய் பிடித்து ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து இறக்கக்கூடிய அந்த நான்கு நபர்களை அவர் தேடுகிறார். God is seeking for the four members who are brought the India into the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து, ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து, ஆண்டவரே எங்களுடைய இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய கோடிக்கணக்கான சகோதரர்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு நபர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த நான்கு நபர்கள் இங்கு இருக்கிறார்களா? நீங்கள் அந்த நான்கு நபரில் ஒருவரா? அந்த நான்கு நபர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் பாடுகள் வந்தது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னுடைய இதயத்திலே பெரிய துக்கம் இருக்கிறது. ஜேசன் அருமையாக சொன்னார், இது என்னுடைய இதயத்திலே பெரிய துக்கம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாத பிளஸ் பாரத் என்பது இது திட்டம் அல்ல, திஸ் இஸ் நாட் அ ப்ராஜெக்ட், திஸ் இஸ் அ பர்டன் என்று சொல்லி சொன்னார். இது திட்டம் அல்ல, இது தேவனுடைய இதயத்தின் பாரம். அந்த பாரத்தை சுமப்பதற்கு தேவன் ஒரு மூன்று பேரை கூப்பிட்டார். ஐயா என்னோட கூட வரமாட்டீர்களா?
என்னுடைய இதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என்னுடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது, என்னுடைய உதடுகள் புலம்பலினால் நிறைந்திருக்கிறது, என்னுடைய சரீரத்தின் வேர்வைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் வேதனைகளில் துடித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுக்க நீங்கள் மூன்று பேர் வருவீர்களா என்று கேட்டார். அந்த மூன்று பேரை அவர் தேடினார். இன்றும் காலையில் கூட ஆண்டவர் அந்த மூன்று பேரை தான் தேடுகிறார். அவருடைய இதயத்தின் பாரத்தை அவர் கடத்துவதற்கு, அவரை லகுவாக்குவதற்கு, ஆண்டவருடைய இதயத்தை புரிந்து கொள்வதற்கு, ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சிலுவையை உம்மால் சுமக்க முடியவில்லை, ஆண்டவரே சிறேனே ஊரனாகிய நான் வருகிறேன், இந்த சிலுவையை நான் சுமக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நபர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த அரங்கத்துக்குள்ளே அப்படிப்பட்ட மூன்று நபர்கள் இருக்கிறீர்களா என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். தேவனுடைய இதய பாரத்தை நான் சுமக்கிறேன். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனிதரும் சத்தியத் தேடுகிற அறிவை அடையவும் அவர் பிரியமுள்ளவராயும் சித்தமுள்ளவருமாயிருக்கிறாரே. அந்த பாரத்தை சுமப்பதற்கு, அந்த கரிசனையை, அந்த பாரத்தை ஆண்டவரிடத்திலிருந்து, ஆண்டவரே நாங்கள் அந்த சிலுவையை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று பேரை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். யார் அங்கே இந்த மூன்று பேர்? நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் ஒரு சிறுமியாக கூட இருக்கலாம். எனக்கு ஒரு சின்ன மாணவியை எனக்கு தெரியும். அவள் 7th standard படித்துக் கொண்டிருக்கிறார். அவள் என்ன செய்வாள் தெரியுமா? அவளுடைய தகப்பனார் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கெட் மணியை, சில்லறை காசுகள், ஸ்நாக்ஸ் வாங்குவதற்காக வைத்திருக்கக்கூடிய சில்லறை காசுகளை எல்லாம் ஒரு உண்டியலிலே சேர்த்து வைப்பார். எதற்காக சேர்த்து வைப்பால் தெரியுமா? 7th படிக்கிற பெண். எதற்காக சேர்த்து வைப்பால் தெரியுமா? மிஷனரி குழந்தைகளின் கல்விக்காக என்று அவளே எழுதி அதில் ஒட்டி இருப்பாள். யாராவது மிஷனரி வந்திருந்தால் உடனே அவரிடத்துல போய், அண்ணன் என்னுடைய உண்டியல் நிரம்பி விட்டது, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுப்பாள். இப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியத்தை தியாகமாக தாங்கக்கூடிய மூன்று பேரை தேவன் தேடுகின்றார். நேற்று இதை காரியங்களா பேசிக் கொண்டிருக்கும் போது காணிக்கை பையிலே ஒரு புதிய ஒரு சவரன், ஒரு பவுன் தங்க நாணயத்தை பெயர் சொல்ல விரும்பாத ஒரு சகோதரர் போட்டிருந்தார். சகோதரனோ சகோதரியோ எங்களுக்கு தெரியாது. தேவனுக்கென்று தியாகமாய் கொடுக்கிறவர்கள், பிரதர் இதை ஊழியத்திற்காக வைத்துக் கொள்ளுங்கள் பிரதர், ஏதோ அவர்கள் பணக்காரர்கள் அல்ல, தங்களுடைய செல்வத்தின் மிகுதியில் எடுத்து போடுகிறவர்கள் அல்ல. ஆண்டவரே எங்களுடைய இந்தியா எங்களுடைய தலைமுறையிலேயே எங்களுடைய கண்கள் காணும் முன்பே ஆண்டவரே அது ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா, இந்திய தேசத்திலே நற்செய்தியை கேள்விப்படாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய இதயம் துடிக்காதா? ஆண்டவருடைய இதயம் புலம்பாதா? இந்திய தேசத்தினுடைய தலைநகரம் தமிழகம், தவறாக சொல்லுகிறேனா? இல்லை, நான் சரியாகத்தான் சொல்லுகிறேன். இந்திய தேசத்தினுடைய தலைநகரம் தமிழகம். எதில் தெரியுமா? இந்தியாவிலே தற்கொலைகளிலே அதிகமான தற்கொலைகள் நடப்பது எந்த மாநிலத்தில் தெரியுமா? நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே. ஆண்டவருடைய இதயம் துடிக்காதா? ஆண்டவருடைய இதயம் புலம்பாதா? ஆண்டவருடைய இதயம் கதறாதா? அந்த அவருடைய இதயத்தின் பாரத்தை வாங்குவதற்கு இங்கு யார் அந்த மூன்று பேர்? இங்கு யார் அந்த மூன்று பேர்? தேவன் தமக்காக எரிகிற விளக்குகளை அவர் தேடி அலைகிறார்.
எண்ணெயும் நெருப்பும் இலவசம், எண்ணெயும் நெருப்பும் இலவசம். ஆண்டவரே நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? அப்படிப்பட்ட விளக்குகளை தேவன் தேடி அலைகிறார். மூன்றாவதாக, ஒரு போர் நடக்கிறது, அமலேக்கு விரோதமான ஒரு கொடிய போர். அமலேக்கு என்ற அந்த இன மக்களை வேத பண்டிதர்கள் மாம்சத்திற்கு எதிரான போராட்டங்கள், இறையரசின் எதிரிகளுக்கு எதிரான போராட்டங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த போரிலே நடக்கிற போது ஒரே ஒரு சம்பவத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார், மோசேயினுடைய கரங்கள் உயர்ந்திருக்க வேண்டும். இந்த கரங்கள் உயர்ந்திருக்கிற போது இஸ்ரவேல் மக்கள் ஜெயிக்கிறார்கள். எவ்வளவு நேரம் தான் உயர்ந்திருக்க முடியும்? அவன் ஒரு மனிதன் தானே. அவனுடைய கரங்கள் கீழே இறங்குகிற போது அமலேக்கு மேற்கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. திரும்பவுமாக மோசே உயர்த்துகிறான், ஐயோ தேவனுடைய பணி செய்ய வேண்டும், தேவனுடைய பணி விரைய வேண்டும். அந்த பலவீனத்தோடு கூட அப்படியே தூக்கி பிடிக்கிறான். அவனுடைய கரங்கள் அசந்து போயிற்று என்று திருவசனம் சொல்லுகிறது. அங்கு இரண்டு பேர் வந்தார்கள். நான் முதலாவதாக நான்கு பேரை சொன்னேன், மூன்று பேரை சொன்னேன், இங்கு இரண்டு பேர். இந்த இரண்டு பேர் என்ன செய்தார்கள்? ஆரோனும் ஊரும், இந்த இரண்டு மனிதர்கள் ஓடி வந்து மோசேயினுடைய கரத்தை ஒருவர் தாங்கி பிடிக்கிறார், இன்னொருவர் இந்த பக்கத்தில் தாங்கி பிடிக்கிறார். ஏன் தாங்கி பிடித்தார்கள்? ஐயா, எங்களுடைய இஸ்ரவேல் மக்களுடைய அரசு வெற்றி பெற வேண்டும், தேவனுடைய பணியை தோள் கொடுத்து தாங்குகிறவர்கள் தேவை. தேவன் இப்படிப்பட்ட மனிதர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட மனிதர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய பணியை ஓடி ஓடி செல்வது. திருநெல்வேலியிலே விக்டர் என்ற ஒரு அண்ணனை எனக்கு நன்றாக தெரியும். நன்றாக குண்டாக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் பெரிய பிரசங்கியாரெல்லாம் அல்ல, சாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் ஒரு மாதத்திற்கு அவர்கள் இரண்டு ரசீது புக்கு போடுவார்கள். 200 பேரை பார்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது லேஸ் அல்ல பிரதர், அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? யாராவது கேட்கும் போது அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீங்கள் அப்புறம் வாருங்கள், எங்களிடத்துல சில்லறை இல்லையே என்று சொல்லுவார்கள். பிரதர், திடீரென்று வந்து விட்டீர்களே, நாங்கள் பணம் எடுத்து வைக்கவில்லை என்றுபார்கள். அந்த அண்ணன் சோர்ந்து போகவே மாட்டார், திரும்பவும் திரும்பவுமாக செல்வார். ஒரு 5 ரூபாய் ஒரு மனிதர் கொடுத்தால் கூட அந்த 5 ரூபாய்க்காக 2 முறை செல்வார். இப்படி அநேக உத்தமமான உண்மையான பங்காளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். தேவனுடைய பணியை தாங்கக்கூடிய அந்த இரண்டு பேர் கிரமமாக தாங்குதல். தாங்குதல் என்று சொன்னால் ஏதோ ஒரு நேரத்திலே ஒரு பணத்தை கொடுத்து விட்டு பிரேயர் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதல்ல, எப்போதுமே அதை நினைவிலே வைத்திருப்பது. நான் என்னுடைய தந்தையாரை பற்றி இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனாருக்கு 86 வயதாகிவிட்டது. அவர் ஒரு ஆக்சிடென்டிலே தன்னுடைய வலது காலை பாதி இழந்து விட்டார், ஆம்புடேட் பண்ணிவிட்டார்கள். சுறுசுறுப்பாய் ஊழியம் செய்வார், கிடியன்ஸில் இருப்பார், பைபிள் எல்லாம் கொடுப்பார் கொண்டு போய். அவர் பைபிளை கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்த போது அங்கு வந்திருந்த ஒரு மாணவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சாட்சியாய் மாறி இந்த பிளஸ்ஸோ கேம்புக்கு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம கேம்புக்கு வந்திருக்கிறார். அவர் இப்படி சுறுசுறுப்பாய் ஓடுவார், ஆல் நைட் ப்ரேயர் நடத்துவார், கிடியன்ஸ் ஓடுவார், ப்ரேயர் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரேயர் நடத்துவார். இப்படி ஓடிக்கொண்டே இருந்தார். கடந்த வருடத்திலே அவருக்கு பிரெயின்லே பிளட் கிளாட் ஆகிவிட்டது. அவருடைய நினைவுகள் சுற்றிலும் முற்றிலுமாக மறந்து போய்விட்டது. என்னுடைய பெயர் கூட அவருக்கு நினைவில்லை, என் பெயர் கூட அவருக்கு நினைவில்லை. என்னை வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவாரு, என் பெயர் தெரியாது அவருக்கு, மெமரியில் இல்லை. ஆனால் அவர் ஒன்றை மட்டும் நினைவு வைத்திருக்கிறார் இன்று வரை.
தெரியுமா? அந்த மிஷனரி பணியை, ஒரு மிஷனரியை அவர் தாங்கிக் கொண்டே இருக்கிறார். தியாகமாக தாங்கக்கூடிய அந்த இரண்டு பேரை தேவன் தேடுகின்றார். சும்மா ஏனோதானா அல்ல, கிரமமாக அவமானம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய அந்த இரண்டு பேரை தேவன் தேடுகின்றார். இறுதியாக தேவன் யாரை தேடுகிறார் தெரியுமா? எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆகமம் 22 அதிகாரம் 30 வசனம். எசேக்கியேல் 20, எல்லாரும் எடுத்துக் கொள்வோமே, நம்முடைய கரங்களில் எடுத்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். எசேக்கியேல் 22:30. நான் சேர்ந்து வாசிப்போமா? ரெடி, 1 2 3. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன். இது ஒருவேளை ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்குமா? ஆண்டவரே இந்த ஸ்டேட்மெண்ட இந்த அரங்கத்தில் சொல்லாதீங்க. ஆண்டவரே, தேசத்தை அழிக்காமல் திறப்பிலே நிற்பது. சங்கீதம் 106:23 சங்கீதக்காரன் நிமிதமாய் சொல்கிறார், அவர் இஸ்ரேல் மக்களை அழிக்க ஏற்பட்ட போது மோசே திறப்பிலே நின்றானாம். ஆண்டவரே, உம்முடைய புத்தகத்தில் இருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் ஆண்டவரே, ஆனால் இவர்களை மன்னித்து விடும். இப்படி தியாகமாய் ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தான அந்த மனிதர், நீங்கள் தானா அந்த பெண், நீங்கள் தானா அந்த வாலிப சகோதரி, நீங்கள் தானா தேவன் தேடிக்கொண்டிருக்கிற அந்த அந்த பெண், நீங்கள் தானா? ஆண்டவர் கேட்கிறார். பரிசுத்தாவியானவர் அங்கலாய்க்கிறார். தேவன் தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு நபர் யார்? தேவன் தேடுகிற அந்த ஒரு நபர் யார்? திறப்பிலே நின்று நான் சுவரை அடைக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை நீ ரட்சிக்கும் ஆண்டவரே. இன்று இந்தியாவுடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? ஒரு பெரிய அரசியல்வாதி அல்ல, முழங்காலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதன் தேவை, முழங்காலில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கூட்டம் தேவை. இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் தெரியுமா? வீதிக்கு ஒரு ஜெபக்குழு. உங்க சீட்ல ஜெபக்குழு இருக்கா? உங்க வீட்டுல ஒரு ஜெபக்குழு இருக்கா? இந்த ஜெபக்குழுக்கு 15 பேர் வேண்டுமா? இல்லை, 2 அல்லது 3 பேர். என் நாமத்தில் குளிர் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன். நான் வருவேன் அல்ல, நான் இருக்கிறேன். இப்ப நம்ம திட்டமிட போறோம். நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? நம்மளால் முடிந்த அளவு இந்த ஜெபக்குழுக்களை உருவாக்க போகிறோம். நம்முடைய தெருவிலே கண்டிப்பாக வீதிக்கு ஒரு ஜெபக்குழு. பிரதர், நீங்க ஆண்டவருக்காக என்ன வேணாலும் செய்யுங்க. பிரதர், பொறுப்புகள்ல இருங்க, எதை வேணாலும் செய்யுங்க, ஆனா ஜெபிக்க மறந்துடாதீங்க. இப்ப நம்ம என்ன திட்டமிட போறோம், என்ன தீர்மானிக்க போறோம்னா, நம்முடைய வீட்டிலேயே, நம்முடைய வீதியிலேயே ஒரு ஜெபக்குழு உருவாக வேண்டும். இந்த மனிதனை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த மனிதனை தான் தேவன் தேடுகிறார். திறப்பிலே நின்று சுவரை அடைக்கக்கூடிய இந்த மனிதனை தேவன் தேடுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? உங்கள் தேவனாய கர்த்தர் நாமே தேடி அலைகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அநேகர் உயர்த்திருக்கிறதை நான் உணர்கிறேன். தைரியமாக ஆண்டவரை நான் ஜெபிக்க, கிரமமாக ஆண்டவரை ஒழுங்காக கடமை தவறாமல் ஜெபிப்பதற்கு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, தேங்க்யூ லார்ட், துதிக்கிறோம் கர்த்தாவே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய்
தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நிந்தை சிலுவைகளை, அவமானம் நிந்தை சிலுவைகளை, அனுதினம் உமக்காய் சுமந்திடுவே, அனுதினம் உமக்காய் சுமந்திடுவே. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. எல்லாருமாக உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காக. சத்தத்தை உயர்த்தி ரைஸ் அப் யுவர் வாய்ஸ். உடலும் உள்ளமெல்லாம் இந்த உடலும் எங்களுடைய உள்ளம் எல்லாம் உமக்குத்தான் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை எங்களுடைய அர்ப்பணிப்பை இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. தயவுசெய்து உட்காரும்.